ஹை ஃப்ரெண்ட்ஸ், டுடேஸ் டாபிக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல் அண்ட் டி கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஜாப் ஓப்பனிங் பார்த்தா நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜாப்புக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் கரண்ட் லொக்கேஷன், ஸோ என்ன ஜாப் ரோல் அங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் டீட்டெயிலாக நான் இன்றைக்கி இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த ஜாப் ரிலேட்டடாக ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோட லிங்க்கை தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் தாண்டி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா சிங்காரவேலன் ஸ்பேஸ் எஸ் அப்படின்னு கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, இந்த ஜாப் ரிலேட்டடாக பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்தை இங்கே நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதாவது நம்ம சேனல்லேருந்து வரக்கூடிய எல்லா ஜாப் ஓப்பனிங்கும் ஒரு ஃப்ரீ ஜாப் ஓப்பனிங் தான். நீங்கள் எந்த ஒரு என்ட்ரி ஃபீஸும் அமௌண்ட்டும் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுன்ற விஷயத்தையும் இங்கே நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த கம்பெனிக்கான டீட்டெயில்ஸ் வாங்க பார்க்கலாம். கம்பெனி நேம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல் அண்ட் டி தான். இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்னே சொல்லலாம். ஸோ அதனால் நீங்கள் பயப்படவே தேவையில்ல. ஸோ தாராளமாக எந்த ஒரு ஜாப் வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இங்கே கரண்ட்டாக போயிருக்கக்கூடிய ஜாப்க்கான ரோல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பவர் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் இன்ஜினியர் விஐஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ரோலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் போயிட்டுருக்கு. இதுக்கான சேலரி பேக்கேஜ் எக்ஸாக்டாக சொல்ல கிடையாது, பட் தோராயமாக வந்து பார்த்திங்கன்னா 18,500 60,500 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கலாம். ஸோ ஜாப்க்கான லொக்கேஷன் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சென்னையில் தான் இதுக்கான ஓப்பனிங் போயிட்டுருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த விஷயத்தை குயிக்காக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கான பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இஎஸ்ஐபிஎஃப் இது ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஜாப்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 2 இயர்ஸ் டு மேக்ஸிமம் 10 இயர்ஸ்க்குள்ளே இருக்கவங்க மட்டும்தான் இந்த ஒரு ஜாப் ரோலுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். இது வந்து ஒரு ஃப்ரெஷருக்கான ஓப்பனிங் கிடையாது அப்படின்ற விஷயத்தையும் இதை வச்சு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இமீடியட் ஜாயினராக நீங்கள் இருந்தீங்கன்னா அவங்களுக்கான ப்ரிஃபரன்ஸும் எப்பவுமே ஒரு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இந்த ஒரு ஜாப்புக்கு என்ன சொல்லி பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பேக்ரவுண்ட் அப்படின்ற விஷயத்தை என்னென்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம கிட்டே பார்த்திங்கன்னா மெயினான திங் இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய டிஸ்பிளே இருக்கக்கூடியது தான். அதாவது பார்த்திங்கன்னா 3D மாடலிங் ஆஃப் GIS சப்ஸ்டேஷன் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ கேட் 2D அண்ட் 3D டிராயிங்ஸோ கண்டிப்பாக பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ட் ஆர்கிடெக்சர் அப்படின்னும், ஃபோர்த் வந்து பார்த்திங்கன்னா ரிவிட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருக்க பர்சனுக்கு இந்த விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த விஷயத்தை குயிக்காக நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் பலன் அடைய வேணும் அப்படின்ற விஷயத்தையும் இங்கே நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிப்ளமோ அண்ட் BE BTECH நீங்கள் முடித்த பர்சனாக இருந்தீங்கன்னா, ஸோ தாராளமாக இந்த ஒரு ஜாப் ரோல் வந்து உங்களுக்கானது தான். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் மெயினாக வச்சுக்கோங்க. அவங்க எதிர்பார்க்கக்கூடிய ரோலில் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுனா ஸோ கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகளே இருக்குது. ஸோ இந்த ஜாப்க்கான அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கான டைரக்ட் லிங்க்னு சொல்லலாம். அந்த விஷயம் இந்த வீடியோவிலே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஒன்ஸ் அண்ட் டுவைஸ் நீங்கள் கொடுத்துரு பண்ணி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு ஜாப்ல உங்களுடைய ஜாப்ல வந்து மேட்ச் ஆச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் விருப்பால் ஸோ தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை தவிர வேறு ஏதாச்சும் எங்கள்ட்ட டவுட் நீங்கள் கேட்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டால் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் இதே வீடியோவிலே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச பதிலாக உங்கள்கிட்ட நான் சொல்கிறதுக்கும் பகிர்றதுக்கும் தாராளமாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க அந்த விஷயத்தையும் இங்கே நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நல்ல கண்டென்ட்டோட அடுத்த ஒரு ஜாப் வேகன்சி வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.